ஹாய்ஸ், வெல்கம் டு ஷால்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ யம்மியான ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் கூட. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். மீன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் கிலோ ஃபிஷ்ஷு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாங்குடா மீன் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஹாஃப் கிலோ இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து இந்த ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம். ஸோ இது வந்து நல்லா பொரியணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அத்தி வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகும். ஆனியனை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரையாகிற டைம்லேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இப்படி குச்சி போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இட்லி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் வெங்காயம் ஜல்தி ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, ஜல்தி ஆகிடும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா லைட் கோல்டன் கலர் வரும். நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இன்னொரு வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி, ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா குக் ஆகணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகும். இந்த ஆனியன் கூடவே சேர்த்து இதுவும் நல்லா ஃப்ரை ஆகும். நம்மளோட அந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு இத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு லிட்டு போட்டு மூடி வைங்க. ஏன்னா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அதனால தான் ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து மேலே மெதுங்கிற அளவுக்கு அது நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு லிட்டு போட்டு நான் இப்போ மூட போகிறேன். ஸோ மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகலாம் போட்டுக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு மூடிடுவேன். நம்மளோட தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 இல்லைன்னா 2.5. ஸோ நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா கூட நல்லா குக் ஆகணும். இது வந்து போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு மூடி போட்டுட்டு நம்ம நல்லா இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மசாலாவோட வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சுறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாவுக்கு என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் ஃப்ரை ஆகிற நேரத்தில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். அப்படி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மைதா மாவு கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா முறை முறைன்னு வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இட்லியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வேணும்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வினிகர் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ இது வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் ஊற்றினோன்னா அது எவ்வளோ ஷைனிங்காக தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சென்டர் சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே கூட மசாலா இறங்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம். ஸோ மசாலா போட்டுட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு 10-15 minutes கிட்டே ஊற வைக்கலாம். நம்ம கொழம்பு ரெடியாகிறதுக்குள்ள அப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மீனுக்கு மசாலாலாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன்கெல்லாம் ஃபுல்லாக மசாலாலாம் போட்டாச்சு. ஸோ பாருங்களும் நல்லாயிருக்கு. இது அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கிட்டே நல்லா ஊறணும். ஸோ ஊறிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து கொழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ புளி தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் போல் புளி கரைச்சி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அவ்வளோ டேஸ்ட்டுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்தது நம்மளோட நெக்ஸ்ட்டு மீனெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்தோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட மீன் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்போ கலக்கக்கூடாது. இப்போவே நல்லா கலக்கிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மீன் போட்டு ஒரே ஒரு 2-3 minutes நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு நம்ம மூடிடலாம். யாருக்கெல்லாம் தலை இஷ்டம் கால் இஷ்டம் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. கால் இல்லை வால். இப்போ இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 minutes நம்மளுக்கு குக் ஆகிடும். ஸோ மூடி போட்டுட்டு இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனது உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம விட்டோம்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா எவ்வளோ குயிக்காக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ மூடி போட்டுட்டு ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட எசன்ஸ் அதெல்லாம் இல்லை, அப்போ தான் இறங்கும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம மசாலா போட்டு வச்சு ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ எப்போவுமே ஃபிஷ் எதுனா பொரிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷு நான் வந்து ஒன்றுனா வச்சுருக்கேன் எண்ணெயில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா எண்ணெய் எல்லாம் செதுறோம் இல்லையா, அதனால லிட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆகும். அப்படின்னா நம்மளோட ஃபிஷ்ஷு வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு நம்ம திட்டுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம நல்லா இப்படி திட்டுக்கலாம். ஸோ மெல்லமாக திட்டுக்கோங்க, ஒடியாமல் திட்டுக்கோங்க. சில டைம் ஒடியத்தான் செய்யும், ஒடியாமல் திட்டுக்கோங்க.
திருப்பிட்டு இப்படி இந்த சைடை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டாச்சு, இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாம் ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சூப்பரான லஞ்ச் பிளேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது புளுங்கல் அரிசி. ஸோ இந்த கேரளா ரைஸ்ன்னு வாங்க தெரியுங்களா, ரெட் ரைஸ். இது எங்கள் மம்மிக்கு ரொம்ப இஷ்டம், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஒரு மதியான டைமுக்கு ஒரு லஞ்ச் பிளேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Thank you.